ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ரிவர் வேர்தி மூன் ரைசஸ் அப்படிங்கிற ட்ராமாவோட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா. எவ்ரி வீக் 2 எபிசோட்ஸ் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். மோஸ்ட்லி மண்டே அண்ட் ஃப்ரைடே அப்லோட் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுறேன். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சீன், ஒரு பொண்ணு குதிரை மேலே எங்கேயோ ரொம்ப தூரத்தில் பார்த்துட்டு நின்றுருக்கா. அவள், எனக்காக வெயிட் பண்ணிடால், நான் சீக்கிரம் வந்துட்டே இருக்கேன்னு ரொம்ப வேகமாக அந்த குதிரையில் கிளம்பி போகிறான். அவள் போகும்போது தான் தெரியுது அந்த இடத்துல போர் நடந்துட்டுருக்கிறது. அங்கே இருக்கிற வீரர்கள் எல்லாம் ஒருத்தரை ஒருத்தர் ரொம்ப ஆக்ரோஷமாக சண்டை கட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம பொண்ணும் ஒரு பெரிய வீராங்கனை தான் போல. அவளும் கத்தி எடுத்துகிட்டு அவளுடைய ஆப்போசிட்டில் வரவங்களெல்லாம் சரு சருன்னு வெட்டி தள்ளிகிட்டே போயிட்டுருக்கான். இங்கே ஃபைட் கண்டினியூ ஆகிட்டுருக்குற அதே நேரத்தில் ஒரு பையனை காமிக்கிறாங்க. அதுதான் டால். அந்த பையன்தான் எதிரி நாட்டு தலைவர் கூட சண்டை கட்டிகிட்டு இருக்கான். கரெக்டாக அவன் அந்த தலைவரை கொல்லும்போது அவருடைய கத்தியும் இந்த பையனுடைய கழுத்தில் வெட்டிடுது. அங்கேயே இந்த பையன் சருன்னு கீழே விழுந்துடுறான். போரும் முடிவடையுது. அவன் பக்கத்தில் கீழே கிடக்கிற செயினை எடுத்து அவன் கையில் பத்திரப்படுத்தி வச்சுக்கிறான். அடிபட்டு கிடக்கிறவங்களுக்குள்ள தேடி ஒரு வழியாக இந்த பொண்ணு டாலை கண்டுபிடிக்கிறான். எனக்காக நீ வெயிட் பண்ணியிருக்கணும், ஏன் அவசரப்பட்டுட்டன்னு பேசிட்டு, அட்லீஸ்ட் இப்போ நீ உயிரோடவாவது இருக்கையே, அதுக்கு உனக்கு நன்றின்னு சொல்லி அவனை கிஸ் பண்ணுறான். இவங்க தான் நம்மளுடைய கதையோட ஹீரோ அண்ட் ஹீரோயின். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. ராஜா பியாங்வாங் அப்படிங்கிறவங்களோட மூத்த பொண்ணு தான் இவங்க. இவங்களோட பேரு பியாங்கேங். அரண்மனையில் மகாராணி பால்கனியில் நின்று எதையோ ஒன்று பார்த்துட்ருக்காங்க. அங்கே நம்மளுடைய பிரின்சஸ் ஓடி வந்து, இந்த அரண்மனையே ராஜாவுக்கு சொந்தமானது, ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் அதையை மறந்துட்டு தனக்கு சொந்தமானது மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லல. அவங்க அம்மா, நீ தயவு செஞ்சு எதுவும் பேசாமல் அமைதியாயிரு அப்படின்னு அவங்க வாய் அடைக்கிறாங்க. அரண்மனையில் ராஜா கிட்ட ஒரு 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு பிரத்யேக உரிமை வேணும் இங்கே இருக்கிற உப்புக்களை விற்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே கேட்குற ராஜா அதுக்கு மறுக்கிறாரு. அவங்க ராஜாவையே மிரட்டுற மாதிரி, இந்த அரண்மனை நிம்மதியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு யார் காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு பேசுகிறாங்க. ராஜாவும், என்னை மிரட்டுறதுக்காக தான் உன் படையை கூட்டிகிட்டு வந்து இப்போ நீ வெளியில் நிறுத்தியிருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறதுக்கு அவங்களுக்கு உரிமையை கொடுத்துட்றாரு. இந்த செய்தியை மகாராணிக்கிட்டையும் அந்த ஆப்போசிட்டில் படை தளபதிக்கிட்டையும் ஒரு ஆள் வந்து சொல்கிறான். படை தளபதி அவருடைய கத்தியை உயர்த்தி தன்னுடைய படை வீரர்கள்கிட்ட, நம்ம கேட்டதை ராஜா கொடுத்துட்டாருன்னு சொல்லி எல்லாருமே கத்தி ஆர்ப்பரிக்கிறாங்க. ராணி ராஜாவை சந்திச்சு, இவங்களை நம்மளால் தடுக்க முடியாது, இவங்கனால ராஜ குடும்பத்துக்கும் ஏதாவது ஆபத்து வரலாம், நம்ம பிளான் படி நம்ம நாட்டை சுற்றி பார்க்கறதுக்கு நான் கிளம்ப போகிறேன். ராஜாவை மிரட்டின பழங்குடியின தலைவரை ராஜாவுடைய கான்குபைன் வந்து சந்திக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, எப்படியாவது ராஜாவை ஏமாற்றி நீ வந்து குயின் ஆகணும். இந்தா இதை புடி. ராணி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும்போது இதையை நீ அவங்க ரூமில் மறைச்சி வச்சிரு, இது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு பேப்பர் மாதிரி என்னமோ கொடுக்குறாரு. இதையெல்லாம் ஒளிஞ்சு நின்று அந்த பிரின்சஸ் பார்த்துட்றா. அந்த பிரின்சஸ் அங்கிருந்து ஓடிடுறா. ஆனால் இவர் அந்த பிரின்சஸ் கிட்ட போய், நீ எதையுமே பார்க்கல, எதையுமே கேட்கல, எல்லாத்தையும் மறந்துடு, இதை நீ மீறி வெளியில் சொன்னீன்னா இங்கே எல்லாரும் உயிரோடு இருக்க மாட்டாங்கன்னு மிரட்டிடுறா. இருந்து ரகசிய வழிமூலமாக ஒரு ரூமுக்கு வரவங்க அங்கே களைஞ்ச திங்ஸை எல்லாம் சரி பண்ணிட்டு அங்கிருந்த ஆள்கிட்ட என்னுடைய போர் பயிற்சி உடைய எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க, பொண்ணுங்களுக்கெல்லாம் எதுக்கு இந்த போர் பயிற்சின்னு கேட்குறதுக்கு, என் அப்பாவுக்கு அப்புறமா இந்த நாட்டை ஆட்சி பண்ண போகிற ராஜாவே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போர் பயிற்சியில் ஈடுபட போகிறாங்க. அவங்க ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில் ஏனோ தானோன்னு சண்டை போடுறாங்க. ஆனால் அவங்களுடைய மாஸ்டர், நீ வந்து ஃபோக்கஸை இங்கே காமிச்சு கவனத்தோட ஃபைட் பண்ணுன்னு அட்வைஸ் பண்ணுறாரு. பயிற்சி கொடுக்குற பையன்கிட்ட, நீ பெரியவனானதும் நீ உன் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுவியா இல்லை அரசருக்கு சப்போர்ட் பண்ணுவியான்னு கேட்குறான். அதுக்கு அந்த பையன், நான் வந்து எப்போவுமே உன்னோட சைட் தான் இருப்பேன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் டே ராணி அவங்களுடைய சின்ன பையன்கிட்ட, நான் வர வரைக்கும் நீ நல்லா சாப்பிட்டு உன் உடம்பை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு பிரின்சஸை கூப்பிட்டு அங்கேருந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள புறப்படுறாங்க. அவங்க போகும்போது ஒரு ஆள் கூடவே புறாவையும் எடுத்துகிட்டு போகிறான். ராஜாவை சந்திக்கிற ட்ரைப் லீடர், நான் வந்து ராணி கூட ஒரு புறாவையும் சேர்த்தி கொடுத்து அனுப்பியிருக்கேன், டூர் போகிற வழியில் ஏதாவது நடந்துச்சுன்னா உடனடியாக எனக்கு தகவல் வந்துடும் அப்படின்னு சொல்கிறான். ராஜா சொல்கிறாரு, அவளுடைய ஹோம் டவுனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ராணி சன்னபு அப்படிங்கிற இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற ட்ரைப் லீடரை மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க அவங்களுடைய சொந்த ஊருக்கு கிளம்புவாங்கன்னு. சன்னபு யாருன்னா, அந்த நாட்டில் இருக்கிற 5 பழங்குடி குரூப்பில் இவங்க ஒரு குரூப். அவங்க வந்து அந்த நாட்டுடைய சதர்ன் பார்டரை பாதுகாத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்தோட தலைவர் அவரோட ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்கும்போது, அங்கே வர ஒரு லேடி உங்களுடைய கத்தியை காணோம் அப்படின்னு நியூஸ் சொல்கிறான்.
அந்த கத்தியை எடுத்துகிட்டு போகிற ஒரு பையன் இன்னொரு பையன் கூட சண்டை கட்டுறான். இந்த மரக்கத்தியால் உன்னால் என்னையை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உண்மையான கத்தி வச்சு அவங்க கூட சண்டை கட்டிகிட்டு இருக்கும்போது அங்கே இவர் வந்து, இந்த கத்தியை நான் உனக்கு பரிசாக கொடுக்குறேன், ஆனால் நீ நான் சொல்கிறத செய்யணும்னு ஒரு மலைக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. நான் இப்போ இந்த மலையை ஏறப்போகிறேன், இந்த கைத்தால் நீ என்னையை தாங்கி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற யாருமே இவனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு அவரும் மலையேற ஆரம்பிக்கிறாரு. இவனும் அவனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த கயிறை பிடிக்கிறான். ஒரு கட்டத்தில் இவனுடைய கையில் வந்து ரத்தம் வடிய ஆரம்பிச்சிருது. இவனால் இனிமேலும் அந்த கயிறை பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அதை கீழே விட்டுறான். தலைவர் ஒரு வழியாக உயிர் பொழைச்சிடுறாரு மலையிலேருந்து குதிச்சு. அந்த கத்தியை அங்கேயே பாறையில் ஓங்கி அடித்து உடச்சிட்றாரு. அந்த கத்தியை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல குழி தோண்டி புதைக்கிறாங்க. அந்த இடத்த பற்றி அந்த பையன் கேட்குறதுக்கு, நீ பெரியவனானதும் நான் உனக்கு இதை பற்றி சொல்கிறேன், நீ இன்னும் அதுக்கு தயாராகலன்னு சொல்லிட்டு அவன் கையில் இருக்கிற காயத்துக்கு கட்டு போட்டு விடுறாரு. அப்பா, என்னைய மன்னிச்சிடுங்க, என்னால் தான் உங்களுடைய கத்தியை நீங்கள் இழந்துட்டீங்கன்னு அந்த பையன் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். அப்போ அங்கே வர ஆளுங்க நாளைக்கு மகாராணி உங்களை சந்திக்க வரதாக சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நைட் ஆனதால் எல்லாரும் ஒரு இடத்துல தங்கி ஓய்வெடுக்கிறாங்க. அப்போ பிரின்சஸ் அவங்க அம்மாட்ட, அம்மா, அந்த அரண்மனையில் இருக்கிற ட்ரைப் தலைவரை யாருனாலையும் ஜெயிக்க முடியாதான்னு கேள்வி கேட்க, அங்கே இருக்கிறவர் ஒருத்தர்னால முடியும், அவர் மிகப்பெரிய வீரர், ஆனால் அவர் இப்போ மான்கா போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. அவர் இங்கே பக்கத்தில் இருக்கிற டெம்பிளில் தான் இருக்கார். அதை கேட்குற பிரின்சஸ் அம்மா நாளைக்கு நாம் அவரை போய் சந்திக்கலான்னு சொல்கிறார். ராஜாவை பார்க்க வர அவருடைய கான்குபைன் ராணி மேலே சந்தேகத்தை கிளப்புறாங்க. ராணி ரொம்பவுமே அழகானவங்க, அதுவும் போக ரொம்ப இளமையானவங்க. அவங்களும் நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட 8 மாதத்துலேயே அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு. இதை பற்றி எல்லாருமே தப்பாக பேசிக்கிறாங்க. இதை கண்டிப்பாக நீங்களும் யோசிக்காமல் இருந்திருக்க மாட்டீங்க. அதை கேட்குற நம்ம ராஜா ராணியுடைய பழைய காதலனை பற்றி நினச்சி பார்ப்பாரு. ஒரு தடவை அரண்மனைக்கு வர அந்த வீரன் நம்ம ராஜா கிட்ட, வேற்று நாட்டு படையினுடைய தலைவனை நான் கொன்னுட்டேன்னு சொல்லி நம்ம ராஜா அவனை பாராட்டிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் ராணி அங்கே வருவாங்க. அப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு போகிற அந்த வீரன் எல்லாத்தையும் விட்டுட்டு மான்கா மாறியிருப்பான். அநேகமாக அவரை பார்க்கறதுக்காக தான் ராணி இந்த பயணமே பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன்னு கான்குபைன் சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்து ராணியோட ரூமுக்கு போய் அங்கே ஆளுங்களை விட்டு நிறைய சோதனை பண்ணும்போது அவருக்கு ஒரு லெட்டர் கிடைக்குது. ஒவ்வொரு நொடியுமே வருஷங்களாக கடந்து போகுது, உன்னைய நான் சீக்கிரமாக வந்து பார்க்குறேன்னு அதில் இருக்குது. இந்த லெட்டரை ராஜாவோட கான்குபைன் தான் அங்கே ஒளிச்சே வச்சுருப்பாங்க. எனக்கு துரோகம் பண்ண அவங்க ரெண்டு பேர்த்தையும் கண்டிப்பாக நான் உயிரோடையே விட்டு வைக்க மாட்டேன்னு நம்ம ராஜா கோவப்பட்டு சொல்லிகிட்ருக்கும்போது அங்கே வர நம்ம ட்ரைப் தலைவர், ஆகா, நம்ம பிளான் நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆயிருச்சு, ராஜாவும் நம்மளை நம்பிட்டாரு, இதுதான் நம்மளுக்கு சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு ராஜா கிட்ட, நான் போய் குயினோட உயிரை எடுத்து கொண்டு வரேன்னு அங்கேருந்து புறப்படுறாரு. நெக்ஸ்ட் டே அந்த டெம்பிளை கிராஸ் பண்ணி தான் நம்ம குயின் வந்து சொன்னபு பிளேஸ்க்கு போய் ரீச் ஆகிறாங்க. அங்கே இருக்கிற ஜென்ரல் வந்து நம்ம குயினையும் பிரின்சஸையும் வரவேற்று கூட்டிகிட்டு போகிறாங்க. பிரின்சஸ் ஜென்ரல் கிட்ட, உங்களுடைய கத்தி நல்லா இருக்குது, வருங்காலத்தில் இனி நான் தான் இந்த நாட்டையே ஆட்சி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜென்ரலுடைய பையன் நம்ம பிரின்சஸை பார்த்து சிரிக்கிறான். ஆனால் அவங்க இவனை கொஞ்சம் கூட மதிக்காமல் அங்கிருந்து கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. குயின் நம்ம ஜென்ரல் கிட்ட, கோவான் அப்படிங்கிறவன் நம்ம ராஜாவையே மிரட்டி அவனுக்கு வேணுங்கிற காரியங்களை எல்லாத்தையும் பண்ணிக்கிறான், அவனால் அரச குடும்பத்துக்கும் மக்களுக்கும் பெரிய ஆபத்து இருக்குது, நீ உன்னுடைய படையை கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே வர பிரின்சஸ், ஆமாம், அவர் சரியில்லை, அன்னைக்கு அவர் ராஜாவுடைய கான்குபைன் கிட்ட உங்கள் ரூமில் ஒளிச்சு வைக்க சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்துட்டு இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. குயினுக்கு ரொம்பவுமே கோபம் வந்து, இது என்னை இப்போ வந்து என்கிட்ட சொல்கிறியா, என் கண்ணு முன்னாடி நிற்காமல் இங்கேருந்து போயிடுன்னு திட்டி விட்டுறாங்க. அங்கிருந்து போகிற நம்ம பிரின்சஸை நம்ம டால் மீட் பண்ணி, எங்கள் அப்பாவும் என்னையை இப்படி தான் திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இதையை நீ என் கிஃப்டாக வச்சுக்கோனு ஒரு மரத்தால் அவர் செஞ்ச சிற்பத்தை கொடுக்குறாரு. அந்த நேரத்தில் வில்லேஜ்குள்ளே வர கோவோனோட ஆளுங்க அவங்க கண்ணில் படுற மக்களை எல்லாத்தையுமே கொலை பண்ணிகிட்ருக்காங்க. ஜென்ரல் பிரின்ஸை கூட்டிகிட்டு கீழே வராரு. இவங்களுக்கு பாதுகாப்பாக இருங்க, நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்கிறாரு.
குயினை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கொலை பண்ணிட்டீங்க, நீங்கள் எல்லாரும் துரோகிகள்னு அந்த மக்களை எல்லாத்தையும் இவங்க கொடுமைப்படுத்துகிறாங்க. நான் கோவோனை ரொம்ப சாதாரணமாக எடை போட்டுட்டேன். அவங்க செயினை கழட்டி அவங்க பொண்ணு கையில் கொடுத்து நீ இங்கிருந்து பாதுகாப்பான இடத்துக்கு தப்பிச்சு போயிடுன்னு சொல்கிறாங்க. ஜென்ரல் அவன் பையன்கிட்ட போன தடவை கயிறை விட்ட மாதிரி இந்த தடவையும் விட்டுறாத, நான் உன்னைய முழுசாக நம்புறேன்னு சொல்கிறாரு. டால் பிரின்சஸை கூப்பிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறான். அதே நேரத்தில் கோவான் அவனுடைய படையோடு அங்கே வந்து சேர்றான். அவனை பார்க்குற ஜென்ரல், நம்ம எல்லாருமே இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டியவங்க, அதை மறந்துட்டு பேராசையோடு நீ செயல்படாதேன்னு சொல்கிறாரு. குயின் அங்கே இருக்கிற ஆளுங்களையெல்லாம் பார்த்து, என்ன நடக்குது இங்கே, என்னுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு எல்லோரும் திரும்பி போங்கன்னு ஆர்டர் போடுறாங்க, ஆனால் அதையை யாருமே கேட்கல. அப்போ தான் கோவான் சொல்கிறான், ராஜா உங்களை கொண்டுட்டு வர சொல்லி கட்டளை போட்டிருக்காரு அப்படின்னு. ராணி மேலே விட்ட அம்புங்களை ஜென்ரல் அவர் முதுகில் தாங்கிக்கிறாரு. நம்ம ராணியும் எல்லார் கூடயும் சேர்ந்து ஃபைட் பண்ணுறாங்க. அப்போ கோவான் ப்ரோ அவங்களுடைய வயிற்று மேலேயே அம்பு விட்டுறான். என்றைக்குமே இந்த நாட்டுக்கு உன்னால் அரசனாக வர முடியாது, நான் செத்துட்டாலும் என்றைக்கும் நான் உன்னைய மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ராணி அந்த இடத்துலையே இறந்து போகிறாங்க. தன்னுடைய மக்களுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக நம்ம ஜென்ரல் தாந்தா துரோகின்னு அந்த பழியை ஏற்றுக்கிறாரு. தப்பிச்சு போன நம்ம பிரின்சஸ் டால்னுடைய ஹெல்ப்னால ஒரு மலை மேலே ஏறிட்டுருக்காங்க. அவங்க ஏறிட்டுருக்கும்போது திடீர்னு அந்த கயிறு அந்து போயிருது. நீங்கள் எப்படியாவது மேலே போயிருங்க, அந்த டெம்பிளுக்கு போய் சேர்ந்துருங்க, உங்களோட உயிரை அவங்க காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு டால் வந்து அங்கே கீழே ஓடுற ஆற்றுக்குள்ளே போய் விழுந்துடுறான். ஆனால் டால்க்கு உயிருக்கு எந்த ஆபத்துமே இல்லை. ஒரு வழியாக மலை உச்சிக்கு வர நம்ம பிரின்சஸ் அங்கேருந்து நேராக டெம்பிளுக்கு ஓடுறாங்க. அவங்க போகும்போதே ராஜா அங்கே படையோட வந்திருக்காரு. அவர் ஆத்திரம் தீர அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வெட்டி கொண்டுட்டுருக்காரு. எங்கே அந்த மான்கு, எங்கே அந்த மான்குன்னு சொல்லி எல்லாத்தையும் அவர் கேட்டுட்டு கொண்டுட்டுருக்காரு. அதையெல்லாம் ஒளிஞ்சு இருந்து நம்ம பிரின்சஸ் பார்த்துட்ருக்காங்க. அப்போ அங்கே வர முகமூடி போட்ட ஒருத்தர் நம்ம பிரின்சஸை தாக்கி அவங்கள அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறாரு. பிரின்சஸ்க்கு ஏதோ ஒன்று குடிக்க கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய சின்ன வயசு ஞாபகங்கள் எல்லாமே அவங்களுக்கு மறந்து போயிருது. பிரின்சஸை தேடி காட்டுக்குள்ளே வர ஆளுங்க ஒருவேளை அவங்க இறந்து போயிருக்கலான்னு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுலேருந்து 8 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம பிரின்சஸ் ஒரு கொலகாரியாக இருக்கா. அரண்மனைக்குள்ளே அவளும் அவளோட கூட்டாளிகளும் போய் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாத்தையும் கொலை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு குழந்தையோடு இருக்கிறத பார்க்குற பிரின்சஸ் அவங்கள கொல்லாமல் விட்டுட்டு வந்துடுறா. ஆனால் பிரின்சஸ் கூட வந்தவன் ஒருத்தர் அவங்கள கொன்னுடுறா. அதனால் கோவப்படுற பிரின்சஸ் அவனை தாக்குறாங்க. வேண்டாம், அவனை விட்டுரு, இதுக்கு நம்ம லீடர்கிட்ட நீ பதில் சொல்ல வேண்டிய வரும் அப்படின்னு நம்ம பிரின்சஸ் கூட வந்த ஒரு பொண்ணு அவளை பார்த்து சொல்கிறான். பிரின்சஸோட இப்போ பேர் வந்து காஜில். அவங்க எப்போ தூங்க போகும்போதுமே அவங்களுக்கு அவங்க சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் வரும். ஆனால் அதையே அவங்க கனவுன்னு நினச்சிட்ருக்காங்க. தான் கொலகாரியாக இருக்கிறதுனால தான் தனக்கு நிம்மதியாக தூக்கம் வராமல் தலைவலி வந்து கஷ்டப்படுறதா அவங்க நினைக்கிறாங்க. அவளுடைய அப்பாவும், நீ இந்த வேலையை பண்ணி ரொம்ப டயர்டாக இருக்கே, அதனால் சீக்கிரமாக இதுலேருந்து வெளியில் வந்துருன்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம காஜின் போய் அவருடைய தலைவனை சந்திக்கிறாங்க. எனக்கு இந்த மாதிரி கொலையாளியாக வேலை செய்கிறதுக்கு இனியுமே விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி, நான் சொல்கிற ஒரு வேலையை நீ கடைசியாக வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிட்டினா நீ இந்த கூட்டத்திலேருந்து வெளியில் போயிடலாம். நீ அரசரை கொல்லணும். அரண்மனையில் வச்சு அவரை கொல்றது சாத்தியமான விஷயம் இல்லை. ஏன்னா நைட்டு அவர் எங்கே தூங்குறாருன்னு யாருனாலையும் சொல்லவே முடியாது. கூடிய சீக்கிரத்தில் அவர் ஒரு மவுண்டெயினுக்கு சாமி கும்பிட வட போறாரு. அப்போ தான் நீ அவரை போட்டு தள்ளணும். இதை நீ வெற்றிகரமாக செஞ்சிட்டின்னா நீ இங்கேருந்து வெளியில் போயிடலாம். இதை பற்றி யோசிச்சுட்டு நம்ம பிரின்சஸ் காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு கூட்டம் ஒரு மானை வேட்டையாடிட்டுருக்கும். அப்போ அங்கே வர ஒரு பையன், இந்த மானையெல்லாம் வேட்டையாடி ஏன் அதோட உயிருக்கு ஆபத்து கொடுக்குறீங்கன்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவான். ஆனால் அவங்க யாருமே அதை கேட்க மாட்டாங்க. அந்த பையனை தாக்க வரும்போது அங்கே வர நம்ம பிரின்சஸ் அவங்க எல்லாத்தையும் ஒரே அடியாக அடித்து கீழே தள்ளிடுவாங்க. பிரின்சஸ் முகத்தை பார்க்குற அந்த பையன், உனையை எனக்கு தெரியுமேன்னு சொல்கிறான். இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு அப்கமிங் எபிசோட்ஸில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமாஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.